ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். இந்த என்ன பார்க்க போறோம்னா வந்து பிட்காயின் முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் எத்திரியம் வந்து இப்ப கீழே போயிட்டே இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் எப்படி மேலே போகுமா இல்லையா, ஸோ அதை பத்தி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு மேலே சின்ன விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பசங்க என்ன கேட்டால் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து டெக் மஹேந்திரா. ஸோ அந்த டெக் மஹேந்திரா வந்து நாங்கள் வந்து பிளாக்செயின் சொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து உருவாக்க போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா கம்பெனிஸுக்கு வந்து பிளாக்செயின் சொல்யூஷன் நாங்கள் வந்து உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக வந்து இந்தியாவுக்குள்ள வந்து மீடியா துறை, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபீல்டு, ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையிலே வந்து பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து டிசிஎஸ் சொல்லி ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி கூட வந்து நாங்கள் வந்து கிரிப்டோஸ்குள்ள வரப்போறோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கான வீடியோ கூட நீங்க போட்டிருக்கேன், கீழே அதுக்கான லிங்க் தரேன், போய் பாருங்க. ஸோ இப்போ வந்து டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சா, இப்போ வந்து டெக் மஹேந்திரா வந்து பிளாக்செயின் குள்ள வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பிளாக்செயின் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய நீடு வந்து இருக்கும். பெரிய பெரிய சேலரி கொடுத்து எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து இனிமேல் ஃபியூச்சர் வந்து பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி வந்து பெரிய அளவில் வந்து போக போகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாமே முடிஞ்சால் வந்து பிளாக்செயின் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வந்து நல்லா சம்பாதிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்த டெக் மஹேந்திரா வந்து இந்த பிளாக்செயின் சொல்யூஷன் வச்சு என்னப்பா பண்ண போறாங்க, என்ன வந்து முக்கியமாக வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாமே இப்போ வந்து ஐசிசி பேங்க் இருக்கும், ஸோ இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கும், ஸோ இவங்க எல்லாமே வந்து மொத்தமாக வந்து இது பண்ணுறது, சேர்த்து கொண்டு வருது, ஒரே பிளாக்செயின்குள்ள கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டு என்ன பண்ண போறாங்க, என்ன வந்து இப்போ இந்த பேண்டமிக் இஷ்யூஸில் வந்து இந்த ஃபேக்கான மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த கையுற, ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்காக உருவாக்குறாங்களே, ஸோ அது வந்து இப்போ கம்பெனி மாதிரியே உருவாக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஐடியா நீங்கள் போட்டிங்கன்னா வந்து சப்ளை செயின் மூலமா வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மீடியா என்ன பண்ண போறாங்க, என்ன வந்து இப்போ இந்த டிஜிட்டல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கு, இந்த நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரைம், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ இந்த ரெவன்யூலாம் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கு. ஸோ அது வந்து டீடெயிலாக வந்து பார்க்கணும். அது இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வச்சுன்னா வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ முக்கியமாக வந்து பிளாக்செயின் குள்ள போட போறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ், அப்புறமேட்டு வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம், ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி மொத்தத்தையும் இந்த பிளாக்செயின் குள்ள வந்து கொண்டு வரலாம்னு இருக்காங்க. ஸோ இதான் வந்து டெக் மஹேந்திரா கொண்டு வர பிளாக்செயின் சொல்யூஷன். பெரிய லெவலில் இது போயிட்டு இருக்கு. மேபி இன்னொரு 8 மந்த்ஸ்க்குள்ள வந்து இந்த பிளாக்செயின் சொல்யூஷனை உருவாக்க போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம். பார்த்தா வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈல்டு ஃபார்மிங்ல வந்து உள்ள வரப்போறாங்கிற மாதிரி இங்க நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னப்பா அந்த ஈல்டு ஃபார்ம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டினா வந்து ஒன்றும் கிடையாது. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார்மரா இருக்கீங்க வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அது வேலை நிறையா இருக்கு, ஆனால் அந்த லேண்டு மட்டும் இருக்கு உங்ககிட்ட. நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த குத்தகை கொடுவீங்கல்ல, குத்தகை கொடுத்து நீங்க வந்து பண்ணிக்கோப்பா, ஆனால் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துரு, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹீல்டு ஃபார்மிங், உங்ககிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க வந்து ஸ்டேக் பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பர்சன்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஹீல்டு ஃபார்மிங்க. இந்த ஒரு ஹீல்டு ஃபார்மிங்கை வச்சு வந்து நீங்க வந்து ஒரு சில சம்பாதிக்கலாம். இப்போ முக்கியமாக வந்து டிஃபைல வந்து பெரிய லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. இந்த டிஃபைல வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பீப்புள் தான் வந்து இந்த லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி சொன்னால் கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து அதுல நடக்கிற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் வரும். ஸோ இதான் வந்து இங்க நடக்கிறது. அது முக்கியமாக வந்து எக்ஸாம்பிள் சொன்னா வந்து யூனிஸ்வாப், ஸோ அதுலயே இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்ப பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இப்ப டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்லயும் வந்து பினான்ஸ் வந்து இதே மாதிரி கொண்டு வர போறாங்க. அதுல வந்து நீங்க வந்து பினான்ஸ் காயின், அப்புறம் வந்து ஏபிஆர்கே, ஸோ அந்த காயின், அதுக்கப்புறம் வந்து பியூஎஸ்டி, பினான்ஸோட டாலர். ஸோ அந்த மூணு காயினையும் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா வந்து ஸ்டேக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெல் புரோட்டோகால்ங்கிற ஒரு டோக்கன் வந்து கொடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னப்பா அந்த பெல் புரோட்டோகால் கேட்டா வந்து அது வந்து போன மாசம் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்துச்சு, 4.6 மில்லியனுக்கு வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து உருவாக்குறாங்க. அது என்ன சொல்றாங்க, அதோட டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப அந்த ஸ்பான் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹீல்டு ஃபார்மிங்ல வந்து முக்கியம் வந்து எத்திரியத்தோட கேஸ் ஃபீ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து கொடுக்கும்போது வந்து அந்த கேஸ் ஃபீலே வந்து பாதி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ ஆனால் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இவங்க இந்த பெல் புரோட்டோகால் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேஸ் ஃப்ரீ வந்து எங்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்லி கொண்டு வராங்க. இது முக்கியமாக வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வந்து இந்த பெல் புரோட்டோகால் காயினை வந்து
பினான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. அதுல இருந்து 30 நாளைக்கு வந்து நீங்க வந்து பினான்ஸ் காயின், அதுக்கப்புறம் வந்து பியூஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து ஏபிஆர்கே, ஸோ அந்த அந்த காயின் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மூணு காயினையும் நீங்க வந்து பினான்ஸ் நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் கொடுக்க போறோம். அதுல வந்து ஒரு சில பெர்சன்ட் எல்லாம் சொல்லிருக்காங்க. அதுல வந்து பினான்ஸ் காயின் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா 90% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த பியூஎஸ்டின்னு சொல்லி காயின் இருக்கலாம், அது நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா வந்து 9% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இந்த ஏபிஆர்கே ஹோல்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து 1% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பிரசன்ட் தான், ஃபர்ஸ்ட் வந்து பினான்ஸ் காயின் தான் வந்து அதிகமான இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு சில பேர் ஒரு சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, பினான்ஸோட நீடு வந்து அதிகமாகுங்கிற மாதிரி அப்படி சொல்றாங்க. ஏன்னா இப்ப இந்த ஐபிஎல் போயிட்டதுனால வந்து பினான்ஸ் நிறைய பேர் ஸ்டேக் பண்ணும் போது வந்து அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வந்து $22 இருக்கு. மேபி இந்த ஒரு இஷ்யூஸ்ல வந்து பெரிய அளவு போறதுக்கான பினான்ஸோட காயின் மேல போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒண்ணுமே நான் போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பினான்ஸ் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்ததுல வந்து ஏகப்பட்ட டிராபேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு முன்னாடி. முக்கியமா வந்து FTX சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்து பிட்காயின் புல் பியர் சொல்லி ஒரு டோக்கன் கொண்டு வந்தாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து என்ன நினைச்சாங்க தெரியல, வந்து அந்த டோக்கன் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு இவங்களே புதுசா அதே மாதிரி அந்த டெக்னாலஜி ஓரியண்டா வந்து இவங்களே ஒரு காயினை காப்பி அடிச்சு ஒன்று கொண்டு வந்தாங்க. பினான்ஸ் பிட்காயின் அப் பிட்காயின் டவுன் சொல்லி ஒரு காயினை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களா பினான்ஸ் நடக்கும். பினான்ஸ்லயும் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு, அது வெளிலே நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இருந்தாலும் அதுல வந்து ஒரு டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ இதான் இதுக்கு பிரச்சனை. இன்னொரு என்ன பிரச்சனை கேட்டால் வந்து இப்ப இந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து ஒரு போட்டி நடந்திருக்கு, யார் அதிகமா வட்டி கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு போட்டி நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து நான் இவ்வளவு ரிவார்டு தரேன் நான் இவ்வளவு ரிவார்டு தரேன்னு சொல்லி போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து ஒண்ணுமே இல்ல உருப்படாம தான் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாசம் கழிச்சு நம்ம என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப பிட்காயின் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு $10,200 இருக்கு. ஓகே, இப்போதைக்கு பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கு, என்ன வந்து பெரிய டம்ப் இருக்குமா என்ன வந்து என்னைய போறதுக்கு டம்புக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. சப்போஸ் டம்ப் ஆச்சுன்னா வந்து ஒரு $7,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குதான் நான் சொல்லுவேன். ஸோ மேபி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து 10,200 கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் வந்து ஒரு 10,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா வந்து 2 வாட்டி வந்து ஒரு 10,000 போயிட்டு தான் வந்து போச்சு. ஸோ அதனால வந்து 10,000 வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் அதுலேருந்து கீழே போச்சுன்னா வந்து ஒரு $9,650 வந்து பெரிய சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கீழே போச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு $7,500 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 10,200 வந்து மேலே போச்சுன்னா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் வந்து ஒரு $10,600 இருக்கும். ஸோ அடுத்து வந்து 10,800 to 11,000. ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்லேயே வந்து சஸ்டெயின் ஆனாதான் வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இனிமேல் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ ஒரு டம்புக்கு போனாதான் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கட்டத்தில் வந்து இப்போ பிட்காயின் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இதில் இருக்கு. ஸோ இப்போ போய் நானே பை பண்ண நினைச்சேன்னா நான் பை பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஒன்று வந்து பம்ப் ஆகட்டும் இல்லை டம்ப் ஆகட்டும்ங்கிற ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். இப்போ வந்து பிட்காயின் வந்து ஒரு 11,200 போனால் வந்து பை பண்ணலாம், இல்லைனா வந்து கீழே வந்துச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் இருக்காங்க. ஸோ இது இந்த லேகிங்கான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து போய் வாங்குறதுங்கிறது வந்து சூசைடுக்கு சமானம். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி எத்தீரியம் வந்து பம்ப் ஆகுமா ஆகாதாங்கன்னு சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான தான் இந்த வீடியோ. இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $350 இருக்கு ப்ரோ. ஸோ இதுலேருந்து வந்து மேலே போச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து $366 போகும். ஸோ அதில் போய் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தால் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த இந்த ஃபோட்டோவை பாருங்க, நான் ஃபுல்லாகவும் காமிக்கிறேன். $480 இருந்து ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து $360 வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடச்சிட்டு கீழே போயிருக்கு. ஸோ இன்னமேல் வந்து மேலே வர்றதுங்கிறது வந்து போயிட்டு திருப்பி $360 போயிட்டு திருப்பி கீழே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ $350 வந்து கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு போங்க என்ன வந்து $308 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஒரு $308 உடச்சி கீழே போச்சுன்னா வந்து $280 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
சோ அதையும் உடச்சு கீழே போச்சுன்னா வந்து மேபி வந்து எத்திரியம் வந்து ஒரு $230 போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதான் நான் சொல்லுவேன். 232 இந்த 250 சோ அதுக்குள்ள போறதுக்கான சான்ஸ் அதிகமா தான் நான் சொல்லுவேன். சோ இதான் வந்து எத்திரியத்தோட நெக்ஸ்ட் மூவ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்ப வந்து டம்பு கொடுத்துச்சுன்னா வந்து கீழே போகும். சோ எத்திரியம் திருப்பி வந்து மேல போயிடும். சோ அதை நீங்க வந்து ஒரு வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், கண்டிப்பா அது வந்து மேல போகும். ஆனா நம்ம போய் டம்ப்ல பை பண்ணலாம் வந்து நம்ம ஒரு சில ப்ராஃபிட் நம்மளால பார்க்க முடியும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து 350ல இருக்கல மேல போச்சுன்னா 366. சோ அதுக்கு மேல போனா மட்டும்தான் மேல போகும். சோ இதுல இருந்து கீழே வந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 308. சோ அதுக்கு போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதுல இருந்து போச்சுன்னா 288. சோ அதான் ப்ரோ இதை பார்த்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் ரிஸ்கா போய் ஏன்னா இப்ப டிஃபை எல்லாமே வந்து கீழே உண்டு கிடக்கு. கேஸ் எல்லாம் வந்து செம பீக்கில் போயிட்டு இருக்கு. இப்ப யாரும் வந்து பை பண்றது கிடையாது, எல்லாமே இப்ப வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஃபை ஹைப் வேற வந்து கம்மியாயிட்டே வருது. சோ அதனால வந்து கொஞ்சம் எத்தீரியம் வந்து கீழே போறதுக்கு சான்ஸ் அதிகமா தான் இருக்கு. சோ அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் கிரேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ உங்களுக்கான இந்த வீடியோ போட்டேன், சோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை, அடுத்த லோப்போம்.